குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும், ஏன்னா போல எப்படி ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு. வேறு வழி இல்லை, சரிங்களா? இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லேயே 5 யூனிட் வந்து முடிச்சிருந்தோம். அது கிளாஸ் ரெகுலராக வந்த பசங்களுக்கு நல்லாவே தெரியும், சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்தராக என்ன சொல்கிறோம்னா, அசைன்மெண்ட் செமினார் ஆல்ரெடி கொடுத்துட்டோம், பட் ஆனால் ரெக்கார்டு எப்படி எழுதணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தது. இப்போ இந்த வீடியோவில் அதுதான் பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ மையம் சப்ஜெக்ட் இருக்கிறத நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, எம்பிசி லேப், சரிங்களா? அதாவது புக் நோட் வாங்கி இருக்கிற பசங்களுக்கு தெரியும், எம்டிடினா என்னன்னா, மிஷின் டூல் டெஸ்டிங், சரிங்களா? அப்போ அந்த டைட்டிலே ஒரு அளவுக்கு இருந்ததோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கோ, மிஷின் டூல் டெஸ்டிங். அதாவது நம்ம மிஷின் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மிஷின் நம்ம லேபில் அவைலபிளாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேத் இருக்குது, ஷேப்பர், பிளானர், அதுக்கப்புறம் மில்லிங், ட்ரில்லிங், கிரைண்டிங் சொல்லிட்டு 6 மிஷின் இருக்குது, சரிங்களா? இப்போ அந்த 6 மிஷினையுமே எப்படி நம்ம செட் பண்ணுறது, அதாவது எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி கரெக்டாக இருக்காங்கிறத, எந்தெந்த டைமென்ஷனை நம்ம செக் பண்ணணும், எந்தெந்த மெட்டீரியலை வச்சு செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதா இருக்குது மிஷின் டூல் டெஸ்டிங். இதை வந்து நம்ம டெக்னிக்கல் டேர்மில் சொல்லணும்னா எரெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எரெக்ஷன் சொல்லுவாங்க. எரெக்ஷன்னா என்னென்னா, இப்போ நம்ம கடையில் ஒரு பொருளை போய் வாங்கிட்டு வரோம். இப்போ ஃபோன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, கடையில் போய் நம்ம பே பண்ணுவோம், ஃபோன் வாங்கிட்டு வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு ஒரு லேத் மிஷின் வாங்குகிறோம் அப்படின்னா, வாங்கி கொண்டு வந்து சும்மா நம்ம டோரில் வச்சு அப்படியே யூஸ் பண்ண முடியாது. எதனால் அப்படின்னா, அதோட டைமென்ஷன் நல்லா ஹரிசாண்டலாக இருக்குதா, டூல் போஸ்ட்லாம் நல்லா ஸ்டெடியாக இருக்குதா, ஸ்பிண்டில் ரொட்டேஷன் ஈவனாக இருக்குதா, இல்லை அவுட் அடிக்குதா, அதாவது நம்ம பாசையில் சொன்னோம்னா கோட்டம் அடிக்குதா, இதெல்லாம் சொல்லி நம்ம டூல்ஸை வச்சு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த 6 மிஷின் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த 6 மிஷினை எப்படி எரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த லேபில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி, இது வந்து ஜென்ரல் பா எம்டிடி லேபு. இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எழுதுறது உங்களுக்கு ஸ்டடி சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டடியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம இந்த எரெக்ஷன் பண்ணுறதுக்கு டூலை வச்சு செக் பண்ணுறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ நார்மலாக வீடு கட்டுற கொத்தனத்தை போய் பார்த்தீங்கன்னா, ரசம் மட்டும் ஒன்று வச்சுருப்பார். அது எதுக்காக வச்சுருக்காரு? இப்போ செங்கல் எல்லாம் ஒரு பிளாக்கில் அடுக்கிட்டு ஒரு டியூப்பில் தண்ணி ஊற்றி இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சிக்குவார். இதே மாதிரி இன்னொரு பக்கம் போய் இன்னொரு டியூப்போடு இன்னொரு ரெண்டை பிடிச்சிக்குவாங்க. வாட்டரில் வந்து ரெண்டு ஒன்று போல இருந்தால் என்ன இருக்கா, நம்ம கட்டியிருக்கிற செவரு நேராக இருக்குன்னு அர்த்தம். இது அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க செக் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இப்போ நம்ம மிஷினை செக் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம இங்கே வேரியஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது என்னென்னா, டயல் கேஜ்னு ஒன்று சொல்லுவோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நல்ல கடிகாரம் மாதிரி இருக்கும், ஸ்டாப் வாட்ச் மாதிரி இருக்கும், கீழே ஒரு முள்ளு மாதிரி இருக்கும், ரைட்டா? அந்த முள்ளை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உள்ள ரீடிங் என்ன பண்ணுவோம், சேஞ்ச் ஆகும். அந்த டயல் கேஜ் ஒன்று யூஸ் பண்ணுவோம், வெர்னியர் யூஸ் பண்ணுவோம், மைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் நம்ம இந்த ரசமட்டம்னு சொல்லக்கூடிய இந்த மிஷ டூலை நம்ம பயன்படுத்துவோம், சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டடியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மிஷின்ஸ் எல்லாம் நம்ம எந்தெந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு என்னென்ன டைமென்ஷன்லாம் நம்ம ரீடிங் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டடியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்டடி எழுதுகிறப்ப என்ன பண்ணுறதுனா, மேக்ஸிமம் எனக்கு 7 பேஜஸ் அல்லது 6 பேஜஸ் இருக்கணும். 6 or 7 pages எனக்கு ஸ்டடி எழுதியிருக்கும். தியரி நீங்கள் எவ்வளோ நாள் ஸ்கிப் பண்ணிக்கங்க, ஆனால் அந்த எக்யூப்மெண்ட்ஸோட டயக்ராம் எல்லாமே எனக்கு கம்பல்சரி வேணும், புரியுதுங்களா? இதை நீங்கள் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு ஸ்டடி கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்தம் 6 எக்ஸசைஸ் இருக்கும். எத்தனை எக்ஸசைஸ் இருக்குது? 6 எக்ஸசைஸ் இருக்குது. அந்த 6 எதனால சொன்னோம், ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, 6 மிஷினு, லேத்து, ஷேப்பரு, ட்ரில்லிங்கு, மில்லிங்கு, கிரைண்டிங்கு சொல்லிட்டு இந்த இன்னொரு மிஷின் ஒன்று இருக்குது, அதை சேர்த்தா 6 மிஷின் இருக்கும், சரிங்களா? இந்த 6 மிஷினு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், லேத்து எடுத்துக்கங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லேத்தை செக் பண்ண போகிறோம். நீங்கள் இதுதான் உங்களோட ஃபஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல சப்டிவிஷன்ஸ் நிறைய இருக்கு, 1, 2, 3 சொல்லிட்டு உங்களுக்கு 6 சப்டிவிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 6 என்னென்னு பார்த்தோம்னா, லேத்துனா நம்ம மிஷின் நம்ம லேப்ல பார்த்துருப்பீங்க. லேத்துங்கிறது ஒரு பெரிய மிஷின், அதில் நிறைய வேரியஸ் பார்ட்ஸ் இருக்குது. இப்போ எம்டிடி லேப் நம்ம வரப்போ ஒவ்வொரு பார்ட்டாக கலெக்ட் சொல்லியிருப்போம்.
டெயில் ஸ்டாக்கை கலட்டி தனியாக வைங்கப்பா, மேலே இருக்கிற டூத் போஸ்ட்டை தனியாக வைங்க, ஸ்பிண்டிலை தனியாக கலத்துங்க, ஃபோர் வே ஜாவை எப்படி கலட்டி மாட்டுறது, ஸ்பிண்டில் ராடை கலட்டி மாட்டுங்கன்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? அப்படி கலட்டிட்டு நம்ம ஒவ்வொரு தடவை மாற்றும் போதும் இந்த எம்டிடி லேபில் இப்போ படிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி அதை செக் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா? அப்போ லேத்தில் ஃபஸ்ட்டு பெட்டோட அலைன்மெண்ட் செக் பண்ணணும். ஃபஸ்ட் என்னது பெட்டு, அதாவது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு உள்ளே எத்தனை சப்டிவிஷன் இருக்கும், ஆறு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அப்போ லேத்துன்னு எடுத்துக்கிட்டால் ஸ்பிண்டிலோட ரொட்டேஷனை செக் பண்ணணும், பெட்டை செக் பண்ணணும், டெயில் ஸ்டாக் நல்லா நேராக இருக்கான்னு செக் பண்ணணும், ப்ளஸ் நம்ம ஸ்பிண்டில் ராடு கரெக்டாக ஈவனாக ரொட்டேட் ஆகுதான்னு செக் பண்ணணும், இன்னொன்று ஸ்பீடு வேரியண்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும், இன்னொன்று ஹரிசாண்டலாக நமக்கு இருக்கா இல்லை மிஷினே ஸ்லோப்பில் இருக்கா மேடு பள்ளமாக இருக்காங்கிறத செக் பண்ணணும், புரியுதுங்களா? அப்போது லேத்து மிஷினை நம்ம செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸையுமே நம்ம இந்த ஸ்டடியில் படித்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு எப்படி செக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு லேத் தான், இது ஒரு லேத் தேவை கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறோம், பெட்டை செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ அவங்க அந்த பெட்டை மட்டும் இப்படி மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல டயல் கேஜ் எப்படி வச்சு உங்களுக்கு செக் பண்ணி காட்டியிருப்பாங்க சரியா. இதே மாதிரி ரெண்டாவது பார்ட்டுங்கிறப்ப சப்போஸ் இது ஸ்பிண்டில் வச்சுருக்க, இந்த ஸ்பிண்டில் நம்ம டயல் கேஜை இப்படி வச்சுருப்பாங்க, இப்படி வச்சு இதோட ரொட்டேஷன் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், அப்போ நாங்கள் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு ஆறு படம் வரையணுமா சார் நீங்கள் கேட்கலாம், ஆறு படம் வரையணும் அவசியம் கிடையாது. என்ன சொல்கிறேன்னா சிம்பிளாக ஒரு லேஸ் டயக்ராம் வந்து வரைஞ்சிக்கங்க சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பெட்டு செக் பண்ணுறீங்களா, இந்த இடத்துல நம்பர் ஒன்று சரியா. அடுத்து ஸ்பிண்டில் செக் பண்ணுறீங்களா, ஸ்பிண்டில் நிறான லேத்துக்கு இது ரெண்டு. அடுத்து டைல் ஸ்டாக் செக் பண்ணுறீங்களா, டைல் ஸ்டாக் இந்த இடத்துல இருக்கும், அப்போ இது மூணு. ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்ட்லயுமே நம்ம ஒவ்வொரு பார்ட்டு தான் செக் பண்ண போறோம், நீங்க அத்தனை பார்ட்டை வரையணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு லேத்து ஃபுல் டயக்ராம் வரைஞ்சிட்டு நீங்க என்னென்ன பார்ட் வரைகிறீங்களோ அதை இந்த மாதிரி நம்பர்ல நோட்டிஃபை பண்ணிக்கங்க சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டேபிள் கலம் கொடுத்துருப்பாங்க, டேபிள் கலத்துல இந்த மாதிரி குறிச்சிருப்பாங்க, இது என்ன மிஷின் லேத்து, இது சீரியல் நம்பர், இது பொசிஷன், இது அப்ராக்சிமேட் எரர், அதாவது எரர் வந்து ஒரு பாயிண்ட் மோட்டும் அவ்வளோ வந்தால் ஓகே, அதுக்கு மேலே வந்தால் ரிஜெக்ட்ன்ற மாதிரி அவங்க உங்கள் டைம் டேபிளே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இது வந்து பெட்டில் செக் பண்ணுறோம், செக் பண்ணி இந்த டயலை வச்சு செக் பண்ணணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல செக் பண்ணுறப்ப இந்த ஒன்றுங்கிறது இந்த சீரியல் நம்பரை எடுத்துக்கணும் சரிங்களா. அப்போ உங்களுக்கு என்ன ரீடிங் வருதோ அதை இந்த இடத்துல எழுதணும், இதுதான் பேசிக் ப்ரொசீஜர். இப்போ நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறீங்க அப்படிங்கிறதால இந்த எக்ஸ்ட்ரா ரீடிங் எதுவும் நீங்கள் எழுத வேண்டாம், டேப்லேஷன் மட்டும் போட்டுக்கோங்க புரிஞ்சுதா. அப்போ ஸ்டடி வந்து எனக்கு ஏழு பக்கம் எழுதியிருக்கணும், யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து லேத்துன்னு சொல்லியிருக்கிறோம், அப்போ லேத்தில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ் ஆறு எக்ஸசைஸ் எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம், இந்த மாதிரி ஒரே டயக்ராம் வரைஞ்சி ஒவ்வொரு பார்ட்டையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி காமிச்சா போதும். இது எதை நோட்டிஃபை பண்ணணும்னா இந்த இடத்துலலாம் நம்ம டயலை யூஸ் பண்ணி செக் பண்ணியிருக்கிறோங்கிறத இப்படி நம்ம சிம்பிளாகவே நோட்டிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கு அடுத்த பக்கத்தில் இந்த டேபிளேஷன் கொடுங்க, எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ரைட் சைடு காரணங்க ரிசல்ட் எழுதுங்க சரியா. ரிசல்ட் எப்படி எழுதணும்னா நமக்கு எல்லாமே இந்த இடத்துல ரீடிங் வந்து ஆவரேஜ் நார்மலாக தான் காட்டுவோம், அவங்க என்ன எரர் சொல்லியிருக்கிறாங்களோ ப்ளஸ் ஆர் மைனஸ் அதுலேருந்து பாயிண்ட் ஓவன் எம்எம் உள்ளதான் இந்த இடத்துல ரீடிங் நம்ம எழுதுவோம் சரிங்களா. அப்படிங்கிறப்ப ரிசல்ட் எப்படி எழுதுறோம், த ஃபாலோயிங் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஆர் வி ஹவ் டன், இந்த லேத் மிஷின் போட்டு இட் இஸ் ரெடி டு யூஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதி முடிச்சா நம்ம ரிசல்ட் முடிஞ்சு. இப்போ நான் சொன்னது லேத்துங்கிற ஒரு மிஷின் சொல்லியிருக்கிறேன், இதே மாதிரியே மீதி அஞ்சு எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது. அது என்னது ஷேப்பர் ட்ரில்லிங் மில்லிங் சொன்ன பார்த்தீங்களா, எல்லாத்துலேயுமே இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரலாக அந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க, அதில் என்னென்ன பார்ட் அவங்க டயல் வச்சு செக் பண்ணியிருக்கிறாங்க டயக்ராம் கொடுத்துருப்பாங்க மேனுவலில் இண்டிவிஜுவலாக, அந்த பார்ட் உங்களுக்கு அந்த ஹோல் டயக்ராமில் எங்கே வருதுங்கிறத பார்த்து அதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இந்த டேபிள் காலை வரைஞ்சி ரிசல்ட் எழுதுனீங்கனாலே போதும் சரிங்களா. இன்னொரு சரிப்பா, இதுதான் வந்து எம்டிடி மேனுவல் எழுதக்கூடிய ரெக்கார்ட் எழுதக்கூடிய மெத்தட். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன், போன தடவை ஆன்லைனுங்கிறதால வந்துட்டு நீங்கள்
ரெக்கார்டு எதுவுமே சப்மிட் பண்ணாமல் இருந்துருப்பீங்க. ஆனால் இந்த கூட என்னென்னா உங்களுக்கு கம்பல்சரி 100% ஆஃப்லைனில் தான் எக்ஸாம் சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆஃப்லைன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கே, நேரில் வந்து லேபு செஞ்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இப்போ எழுதுகிற ப்ரொசீஜர் எப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன், இப்போ இருந்தே எழுத ஆரம்பிச்சிருங்க. எப்போ எக்ஸாம் டேட்டுன்னு சொல்கிறாங்களோ அதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஒரு டேட்டு ஒன்று சொல்கிறேன், அந்த டேட்டு நான் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அந்த டேட்டுக்குள்ளே வந்து ரெக்கார்டை சப்மிட் பண்ணிடுறேன். ஆஃப்லைன் நடக்குதுங்கிறதால எக்காரணம் உண்டோ இந்த போடுற ஆன்லைன் கிளாஸஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அங்கே வந்து மாட்டிக்கிட்டு முடிக்காது. சரிங்களா? கையில் ரெக்கார்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டு ப்ளஸ் சைன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் லேபு பாஸ் பண்ண முடியும். அதை இன்னொருக்கா தெளிவாக சொல்லிடுறேன், ரெக்கார்டு நீங்கள் இதுவரையும் எழுத ஆரம்பிக்கலைன்னா சோம்பேறித்தனப்படாமல் எழுத ஆரம்பிச்சுருங்க. சொல்கிற டேட்டில் கொண்டு வந்து சப்மிட் பண்ணி நல்லபடியாக லேபையும் கிளியர் பண்ணிடுவோம். சரிங்களா? நாளையிலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஒவ்வொரு எக்ஸசைஸையுமே எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு வீடியோவாக சொல்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ.